ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எடை வந்து கம்மியாகும். ஏன்னா இதில் பாலிபினால் வந்து நிறையா இருக்குது. இது வந்து உங்கள் வெயிட் வந்து கம்மி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் மற்ற டீயை விட க்ரீன் டீயில் தான் கேட்டிசன் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்டிசன் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு மீனிங். இது வந்து அதிக கொழுப்பு வந்து கரைக்கும். இதில் கேட்டிசன், கேலோ கேட்டிசன், எபிகேட்டிசன், எபிகேலோ கேட்டிசன் சொல்லிட்டு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிற எபிகேலோ கேட்டிசன் 3 கேலட் கூட இதில் நிறையா இருக்குது. க்ரீன் டீயில் காஃபீன் வந்து நிறையா இருக்குது. இது வந்து கொழுப்பு மட்டும் கரைக்காது, உங்கள் கலோரிகளையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கப் டீயில் வந்து 30-40 மில்லிகிராம் வரைக்கும் காஃபீன் இருக்குது. ஒரே நாள் நிறையா குடித்து உடம்பு கம்பன்னு நினைக்காதீங்க, சைடு எஃபெக்ட் நிறையா வந்துடும். ஸோ அளவாக குடிங்க. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீயில் அமினோ ஆசிட் வந்து நிறையா இருக்குது. இது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக தரும். ஸோ உங்கள் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாயிரும், நோய்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்கள் உடம்ப தாக்காது. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் காஃபீன் வந்து உங்கள் உடம்புல உள்ள ஆற்றலை வந்து அதிகமாக்கி மெட்டபாலிசத்தையும் தூண்டி கொழுப்பை வந்து கரைச்சி உங்கள் வெயிட்டை வந்து கம்மி பண்ணிடும். டெய்லி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் வாய் வந்து புற்றுணர்ச்சியாக இருக்கும், வாய் துர்நாற்றம் கூட சீக்கிரம் போயிடும். க்ரீன் டீயில் நிறையா பாலிபினால் அப்புறம் ப்ளூரைடு வந்து நிறையா இருக்குது. அது வந்து உங்களுக்கு சொத்தைப்பல் வராமல் பாதுகாக்கும். கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாலிபினால் வந்து நிறையா இருக்கிறனால சர்க்கரை நோய் வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கும். ஏன்னா கொரியன் நடத்தின ஆய்வில் வந்து க்ரீன் டீ குடிக்கிறதுனால 2 சர்க்கரை வியாதி வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு 33% வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் டெய்லி மார்னிங் வந்து ஒரு கப் க்ரீன் டீ சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் நம்ம இன்ஃபர்மேஷன் பேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இது உங்கள் ரிஜேஷ். பை, ஸ்டே டியூன்.